கேரக்டர் நடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ஹீரோ நடிச்சு அதுக்கப்புறம் ஃபாதர் கேரக்டர் எல்லாமே பண்ணார், என் படங்களையும் நிறையா பண்ணார். ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்தார். எங்கிட்டன்னு இல்லை, இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து ஒரு சிரிச்ச முகமாக பேசக்கூடிய ஒரு, யாருக்கிட்டேயுமே வந்து எந்த நாள்லேயுமே வந்து அவரை பற்றி எந்த கமெண்ட்டும் வராத அளவுக்கு அப்படிங்கிறவர். ஸோ இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் வந்து அவருடைய இதுக்காக எல்லோரும் மன வருத்தப்படுறாங்க. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணாங்க. ஸோ இருக்கும்போது எப்படி நல்ல பேர் சம்பாதிச்சாலோ, இப்போ கூட அவரை பற்றி எல்லோரும் நல்ல விதமாக பேசி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. நானும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை சொல்லிக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தியிலே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரத்பாபு சார் பொறுத்த வரைக்கும், நான் இந்த ஃபீல்டில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக வந்தப்போ, கேபி சாரோட படத்துக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் நான் மீட் பண்ணது சரத்பாபு சார். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக, ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டாக இருந்த ஒரு பர்சனாலிட்டி. நான் பாம்பேலேருந்து வந்ததுனால ஹிந்திலே பேசிகிட்டு போகிறேங்கிட்ட. அவ்வளோ நல்ல பழகினார் அப்போவே, பட் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. கடைசியில் எங்கள் படம் பாரிஜாதத்தில் வந்து நல்ல கேரக்டர் பண்ணார். அப்போ வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரொம்ப ஸ்வீட் அண்ட் லவ்லி பர்சன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு அவ்வளோவா இன்ட்ராக்ஷன் இல்லை. பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்குகிற ஆளுன்னா அவர் சரத்பாபு சார். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ கேரக்டர் நடிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் ஹீரோ நடிச்சு அதுக்கப்புறம் ஃபாதர் கேரக்டர் எல்லாமே பண்ணார், என் படங்களையும் நிறையா பண்ணார். ஸோ ஆரம்ப காலத்துலேருந்து எப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் இருந்தார். எங்கிட்டன்னு இல்லை, இண்டஸ்ட்ரி இருக்கிற எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து ஒரு சிரிச்ச முகமாக பேசக்கூடிய ஒரு, யாருக்கிட்டேயுமே வந்து எந்த நாள்லேயுமே வந்து அவரை பற்றி எந்த கமெண்ட்டும் வராத அளவுக்கு அப்படிங்கிறவர். ஸோ இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து இவ்வளோ தூரம் வந்து அவருடைய இதுக்காக எல்லோரும் மன வருத்தப்படுறாங்க. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணாங்க. ஸோ இருக்கும்போது எப்படி நல்ல பேர் சம்பாதிச்சாலோ, இப்போ கூட அவரை பற்றி எல்லோரும் நல்ல விதமாக பேசி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. நானும் அவங்க குடும்பத்துக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை சொல்லிக்கிறேன். அவர் ஆத்மா சாந்தியிலே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சரத்பாபு சார் பொறுத்த வரைக்கும், நான் இந்த ஃபீல்டில் வரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்காக வந்தப்போ, கேபி சாரோட படத்துக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட்டுக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் நான் மீட் பண்ணது சரத்பாபு சார். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக, ரொம்ப ஒரு வைப்ரண்ட்டாக இருந்த ஒரு பர்சனாலிட்டி. நான் பாம்பேலேருந்து வந்ததுனால ஹிந்திலே பேசிகிட்டு போகிறேங்கிட்ட. அவ்வளோ நல்ல பழகினார் அப்போவே, பட் எனக்கு அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. கடைசியில் எங்கள் படம் பாரிஜாதத்தில் வந்து நல்ல கேரக்டர் பண்ணார். அப்போ வந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரொம்ப ஸ்வீட் அண்ட் லவ்லி பர்சன்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் எனக்கு அவ்வளோவா இன்ட்ராக்ஷன் இல்லை. பட் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நல்ல பேர் வாங்குகிற ஆளுன்னா அவர் சரத்பாபு சார். அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்.